வணக்கம் மக்கள்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா April 1, நம்ம எல்லோரும் ஃபூல்ஸ் டேன்னு வந்து ரொம்ப வருஷமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் யாராவது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இதாவது ஏன் இதை வந்து ஃபூல்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க, இதோட ஹிஸ்ட்ரி என்ன யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. பிகாஸ் இட்ஸ் வாஸ் லாங் பேக், அதாவது இது வந்து சென்ச்சுரிஸ் பேக்னே சொல்லலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1582, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரான்ஸில் வந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிருக்காங்க. ஜூலியன் கேலண்டர்லேருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு ஸ்விட்ச் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அத்தனை நாள் வரைக்கும் ஜூலியன் கேலண்டரில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, April 1 தான் ஸ்டார்ட் ஆஃப் த இயர், அண்ட் March 31 தான் எண்ட் ஆஃப் த இயர்னு வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ கிரிகோரியன் கேலண்டருக்கு ஸ்விட்ச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா, January 1 தான் ஸ்டார்ட் ஆஃப் த இயர், அண்ட் December 31 தான் எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போங்கும்போது சோஷியல் மீடியாஸில் அந்த நியூஸ் எல்லாம் வரும், உங்களுக்கு உடனே நியூஸ் எல்லாம் தெரியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் 1582, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது, அவங்களுக்கு எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுமே கிடையாது. வித்தவுட் த மவுத் வே ஆஃப் கம்யூனிகேஷன் தவிர வேறு எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, April 1 ஸ்டில் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் அதை வந்து ஃபூல்ஸ் டேவாக மாற்றிருக்காங்க. அப்படி கொண்டாடுறவங்களை போய் நீங்கள் வந்து ஃபூல்ஸ், அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காலப்போக்கில் அதை வந்து ஃபூல்ஸ் டேவாக மாற்றிட்டாங்க. அதை கொண்டாடுறவங்கள ஃபூல்ஸ் டேவாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை வந்து அப்படியே கண்டினியூஸாக ஃபூல்ஸ் டேவாகவே மாற்றிட்டோம். அதனால தான் வந்து எல்லாருமே April 1 அன்றைக்கி ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அண்ட் இதோட மெயின் இதுவே என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த ப்ராங்கில் April Fool் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதோட மெயின் மோட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நான் சொன்னது April Fool்காக சொன்ன நினச்சிக்காதீங்க, உண்மையான ஹிஸ்ட்ரியே இதுதான்.